ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து கிராமரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்லி முடிச்சிருந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நவுன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதையும் வந்து பார்த்து இந்த ஒரு வீடியோ வந்து முடிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வேறு மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக தவறாமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள் கூட வந்து சொல்லித்தரேன் அண்ட் ஷேரும் பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம வந்து வீடியோக்கு வந்து போகலாம். ஸோ சேனலுக்கு வந்து முதல் முறை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து நவுன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நவுன், நவுன்ஸ் ஆர் நேமிங் வேர்ட்ஸ், நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங், அனிமல் ஆர் அன் ஐடியா. டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்: ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ட்ராக்ட் நவுன். ஸோ நவுன்னா என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நவுன், நவுன்ஸ் ஆர் நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பர்சன், ஒரு மனிதரை குறிக்கிறது, அது இல்லாமல் ஏதாவது ஒரு பிளேஸ், அந்த பிளேஸை பற்றி வந்து குறிப்பிடுறது, இல்லை ஏதாவது ஒரு அனிமல், இதை ஏதாவது ஒரு திங்கிங். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலர் ஒரு கிராமர் பார்ட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவுன் அப்படின்றது. ஸோ இந்த நவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெயரோ, இல்லை நம்மளோட ஐடியாஸ் நம்ம ஷேர் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ் பற்றி சொல்கிறதோ, இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ எதுக்கு கீழே எதை வந்து நம்ம வந்து போடணும், ஸோ எதுக்கப்புறம் எதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கற்றுக்கும் போது நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம், நம்ம வந்து ஏதாவது வந்து சொல்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு தெளிவு வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவுன் அப்படின்ற இந்த ஒரு செக்ஷன் இங்கிலீஷில். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக வந்து எந்த இடத்துல வந்து எதை பேசலாம், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரிய வரும். ஸோ இந்த செக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு செக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கிராமர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ஸோ அதனால தான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு பாட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பேசிக்கான அண்டு சிம்பிளான ஒன்று, அதே மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒரு செக்ஷன், ஓகேங்களா. சரி, நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அதில் போயிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ப்ராப்பர் நவுன் அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், என் நவுன் விச் டெனோட்ஸ் அ பர்சன், அ திங் ஆர் அ பிளேஸ் இன் பர்டிகுலர். ஸோ அதாவது வந்து இல்லை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு நவுன், ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்னா ஒரு நவுன், அந்த நவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனையோ, அதாவது இல்லைன்னா ஒரு பொருள், இல்லை ஒரு பிளேஸ், அந்த மாதிரி அதை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக சொல்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்ற இந்த செக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், முத்து, ஸ்டீஃபன், ஃபெமினா, கயல், தமிழ்நாடு, இந்தியா, பேரட், டைகர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள், முத்து, ஸ்டீஃபன், ஃபெமினா, கயல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷங்களோட பெயர், ஒரு பெண்ணாக இருக்கலாம் இல்லை ஆணாக இருக்கலாம், பட் ஆனால் அந்த பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன், அதாவது பர்சனுக்கு வைக்கக்கூடிய ஒரு பெயர்கள், ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து குறிக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ், தமிழ்நாடு அப்படின்றது ஒரு ஸ்டேட், இந்தியா அப்படின்றது ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு, அதாவது ஒரு பிளேஸ், ஓகேங்களா. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு அப்படின்றது ஒரு பிளேஸ் இல்லையா. ஸோ கேரளான்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிளேஸ் வந்து நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த பிளேஸு, அப்புறம் வந்து பர்சனோட நேமு,
அனிமல் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரட், டைகர், எலஃபண்ட் இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுனுக்கு கீழே தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து பர்டிகுலராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது காமன் நவுன். சரி, ஓகே, காமன் நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அ நவுன் விச் டெனோட்ஸ் அ பர்சன், அ திங் அண்ட் அ பிளேஸ் இன் ஜெனரல். ஓகேங்களா? ஸோ அதாவது காமன் நவுன் என்ன அப்படின்னா, இந்த பேர்லயே உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரியும். காமன் நவுன், காமனா அப்படின்னும் போது ஜென்ரலா வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஓவராலா வந்து சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் நவுன் அப்படின்ற இந்த செக்ஷன். ஸோ ஒரு ஜென்ரலா நம்ம வந்து சொல்றோம், ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா வந்து பேயரோ இல்லை பிளேஸையோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லாம ஒரு ஓவராலா வந்து நம்ம வந்து சொல்லி முடிக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காமன் நவுன் அப்படின்ற இந்த செக்ஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அது எப்படி வரும்னு பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. பாய், கேர்ள், உமன், ட்ரீ, அனிமல், கண்ட்ரி, பேர்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுனுக்கும் காமன் நவுனுக்கும் நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவராலாக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் காமன் நவுன் அப்படின்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது பாய், கேர்ள் அப்படின்னும் போது பாய் அப்படின்னா அது வந்து ஒரு ஜெண்டர், அதாவது மேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ கேர்ள் அப்படின்னும் போது ஒரு ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பாய், கேர்ள் அப்படின்னும் போது ஒரு ஓவராலாக வந்து சொல்கிறாங்க, ஒரு பெயர் வந்து சொல்ல பாய் அப்படின்னும் போது அந்த பையனோட பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பர்டிகுலராக வந்து சொல்லலை. பாய்னும் போது நிறைய பாய் வந்து இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ பாய் அப்படின்னு வந்து நம்ம வந்து பேர் யாருக்குமே வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. இப்போ பாய் அப்படின்னா யாருக்கும் பாய் அப்படின்னு ஒரு பேர் இருக்கவே இருக்காது, அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து பர்டிகுலராக நமக்கு வைக்கக்கூடிய அந்த ஒரு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ நம்ம குண்டாக இருக்கிறதோ, ஒல்லியாக இருக்கிறதோ, கருப்பாக இருக்கிறதோ, வெள்ளையாக இருக்கிறதோ அது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை டிஃபைன் பண்ணாது இல்லையா? நம்மளோட நேம், நம்மளோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அடையாளம். ஓகேங்களா? அந்த மாதிரி காமன் நவுனில் இல்லை, ஆனால் ப்ராப்பர் நவுனில் அப்படி இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா அங்கே பேர் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறாங்க, பேர் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி சொல்லலை, கேர்ள், பாய், உமன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது என்ன ட்ரீன்னு சொன்னாங்களா? மேங்கோ ட்ரீ இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, பப்பாயா ட்ரீ இருக்குது, இந்த மாதிரி பிளான்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது இல்லைங்களா? லேடிஸ் ஃபிங்கர் அந்த மாதிரி, டொமேட்டோ நிறைய இருக்குது, ஆனால் அது எதுவுமே இங்கே வந்து சொல்லலை. காமனாக ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? பேனியன் ட்ரீ இருக்குது. ஸோ ட்ரீன் மட்டும் தான் சொன்னாங்க, ஆனால் என்ன ட்ரீன் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் நவுன் அப்படின்னு வந்து சொல்கிறது. அப்புறம் பாருங்கள், அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அங்கே அனிமல்னு சொல்லிட்டு அவங்க டைகர், லயன், அப்புறம் லிப்பர்ட் எதுவுமே அவங்க சொல்லலை. ஜென்ரலாக அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் காமன் நவுன் அப்படின்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கண்ட்ரி. கண்ட்ரின்னு சொல்லும் போது நான் வந்து முன்னாடி ப்ராப்பர் நவுனில் சொல்லியிருந்தா இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு கண்ட்ரி தாய்லாண்டு எடுத்துக்கணும். தாய்லாண்ட் ஒரு கண்ட்ரி, ஆனால் கண்ட்ரின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் என்ன கண்ட்ரின்னு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஜென்ரலாக வந்து கண்ட்ரி அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ பேர்டுன்னு சொல்லியிருக்காங்க, பேர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது, பீஜன் இருக்குது, பேரட் இருக்குது, ஆனால் அவங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லலை பாருங்கள். ஜென்ரலாக பேர்டு அப்படின்ற அந்த செக்ஷன் மட்டும் தான் சொல்கிறாங்க, அதுக்கு கீழே என்ன அப்படின்றத இவங்க சொல்லவே இல்லை. அதாவது பேர்டு கீழே நிறைய இருக்குது, ஆனால் அதை வந்து ஓவராலாக ஒரே ஒரு பேர் மூலயமா அந்த ஒரு திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கி விட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் நவுனுக்கு ப்ராப்பர் நவுனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கலெக்டிவ் நவுன். ஓகேங்களா? ஸோ கலெக்டிவ் நவுன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நவுன் விச் டெனோட்ஸ் அ செட் ஆஃப் பர்சன்ஸ், திங்ஸ் அண்ட் பிளேசஸ் இன் அ குரூப். ஸோ அதாவது குரூப் அப்படின்னு வந்து சொல்லும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சின்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதாவது நிறைய பேர் வந்து இருக்காங்க, குரூப்பாக இருக்காங்க அப்படின்னும் போது அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வேர்ட்ஸு சென்டென்சஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து பேச முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் படிக்கிறேன். போலீஸ், ஆர்மி, க்ரௌட், பீப்புள், கமிட்டி, அ பஞ்ச் ஆஃப் கீஸ், அ ஹர்ட் ஆஃப் கவுஸ், அ ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ், அ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். கலெக்டிவ் நவுன் அப்படின்னும் போது எப்படி இதை வந்து சொல்லலாம் அப்படின்னா, இப்போ போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. போலீஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து அதாவது இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போலீஸ் அப்படின்ற ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு கண்ட்ரிலையும் இருப்பாங்க, அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியன் கண்ட்ரியில் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் செக்ஷன் அப்படின்னு வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ போலீஸ் அப்படின்னும் போது ஒரு ஒரு ஸ்டேட்டை வந்து சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய எல்லா போலீஸையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து குறிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ போலீஸ் அப்படின்னா இந்த ஸ்டேட் போலீஸ், அந்த வில்லேஜ் போலீஸ் அப்படி எதுவுமே இல்லை. போலீஸ்ன்னும் போது என்ன ஸ்டேட்ல நம்ம இந்தியா முழுக்க இருந்தாலுமே அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கீழே எல்லாருமே வந்துடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பர்டிகுலர் ஒரு பீப்புளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேர்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சுடுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிவ் நாம். இப்போ ஆர்மி எடுக்கிறோம், அதே மாதிரி பாருங்க, ஆர்மியில இந்தியன் கண்ட்ரியில ஆர்மியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ்ல இருந்து இருப்பாங்க, டவுன்ல இருந்து இருப்பாங்க, சிட்டில இருந்தும் போயிருப்பாங்க. ஆனால் பட் அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்மி அப்படின்ற அந்த ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு அடையாளத்தை வந்து கொடுக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிவ் நவுனோட ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். அடுத்து பாருங்க க்ரௌடு. க்ரௌடுன்னும் போது என்ன அப்படின்னா கூட்டமா இருக்கக்கூடிய மக்கள். ஒரு இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து லைன் ஏதாவது ஃபார்ம் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க, ஏதாவது சம்திங் வந்து நடந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்க்குறீங்க, அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணோம் இங்கிலீஷில் அப்படின்னா இந்த க்ரௌட் அப்படின்ற அந்த வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பேசலாம். ஓகேங்களா? நம்ம வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். நான் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது க்ரௌட் வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். வைல் ஐ வாஸ் கோயிங் இன் பஸ் ஐ சா அ க்ரௌட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நான் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது நான் வந்து ஒரு கூட்டத்தை பார்த்தேன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த லைனுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூஸ் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்கிறதுக்கு தாராளமாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த அளவுக்கான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னாவே இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்னே வந்து நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து நல்லா நிமிர்ந்து நின்று உட்காந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் ரொம்பவே தெளிவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எந்த இடத்துல எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து பயங்கரமாக வந்து ஷைன் ஆகலாம். ஸோ அடுத்து வந்து கமிட்டி. ஸோ இங்க இந்த கமிட்டி அப்படின்னும் போது இதுல வந்து நிறைய வந்து பொலிட்டீஷியன்ஸ் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த கமிட்டி மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது வந்து சிபிஐ வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கேஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிட்டி மாதிரி வச்சு அதை வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் எடுப்பாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா கமிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு கமிட்டி நியமிச்சு இந்த ஒரு விஷயத்தை வந்து நடத்தணும் அப்படின்னா அதில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன அப்படின்னு வந்து அவர் அலசி ஆராயிற மாதிரியான விஷயங்களை வந்து ஓவராலாக வந்து சொல்லக்கூடிய ஒரு வேர்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச் ஆஃப் கீஸ். ஸோ இருங்க, நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கமிட்டிக்கு வந்து சொல்லிடுறேன், ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸாமோட ஃபியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய
நம்ம வந்து நியூஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே கேட்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா அந்த மாதிரியான தற்கொலைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தீர்வாகாது. ஸோ நம்ம அந்த விஷயங்கள்ல வந்து அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு குறித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமிட்டி மாதிரி அவர் வந்து வச்சு, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீட்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அண்ட் அதுவும் இல்லாமல் அதில் என்னென்ன வந்து ரிஸ்க் இருக்கு, எதனால வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி வந்து வச்சு அதை வந்து செஞ்சுட்டு வராங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கமிட்டிக்கு கீழே வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து வந்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து தைரியமாக வந்து இருங்க. ஸோ தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய வந்து வீடியோஸ் வந்து பாருங்கள். நிறைய வீடியோஸில் நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் கூகுளில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ முடியாதது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஸோ கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். சரி, ஓகே, நம்ம வந்து அடுத்து வந்து பார்ப்போம். பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பஞ்ச் ஆஃப் கீஸ் வந்து இருக்கு, ஆனால் பட் அந்த கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் கீயா இருக்கலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் கீயா இருக்கலாம், சம்திங், ஓகேங்களா, சம் ஸ்டோரேஜ் ரூமோட கீயா இருக்கலாம். பட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பர்டிகுலரா வந்து அவங்க எதுவுமே சொல்லலை, நிறைய கீ இருக்கு அப்படின்னு. பஞ்ச் அப்படின்னா நிறைய அப்படின்னு மீனிங், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஹர்ட் ஆஃப் கவுஸ், அ ஸ்வாம் ஆஃப் ஆன்ட்ஸ், ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னும் போது இப்போ கவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது அப்படின்னா ஹர்ட் ஆஃப் கவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸ்வாம் ஆஃப் அதே மாதிரி ஆன்ட்ஸ்க்கு, பேர்ட்ஸ்க்கு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? பிஃபோரில் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு, ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ் கூட, பிரதர்ஸ் கூட, அப்பா அம்மா கூட, அவங்க கூடலாம் கண்டிப்பாக வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தி நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து பேச ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வீட்டில் கண்டிப்பாக வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ தைரியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, தாத்தா, பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேச ஆரம்பிங்க. தைரியமாக வந்து முன்னாடி வந்தோம் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வெளில போகும்போது உங்களால் வந்து ரொம்பவே நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ அடுத்து மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அ நவுன் விச் டெனோட்ஸ் அ ரா மெட்டீரியல் ஆஃப் அ ப்ராடக்ட், ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், கோல்ட், சில்வர், ஃபைபர், டைமண்ட், வுட், கிளே, காட்டன். ஸோ அதாவது ரா மெட்டீரியல் ஆஃப் அ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோல்டு, சில்வரு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் கிடையாது, அதுவும் இல்லாமல் அதுக்கு ஐந்தறிவோ இல்லை நான்கறிவோ எந்த மாதிரியான அறிவும் கிடையாது. அதெல்லாம் உயிரற்ற ஒரு பொருள், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் நவுனில் தான் வந்து வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மெட்டீரியல் நவுன். அடுத்து ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஓகேங்களா? அதாவது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னென்னு பாருங்கள், நவுன் விச் டெனோட்ஸ் தி திங்ஸ் விச் கேன் பி ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் நாட் டு பி சீன். ஸோ அதாவது இந்த நவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். மெட்டீரியல் அப்படின்னா கண்டிப்பாக உயிர் இல்லாதது, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான அறிவு எதுவுமே இருக்காது. பிகாஸ் உயிர் இல்லாததுக்கு எதுவுமே இல்லை, புரியுதுங்களா? அந்த மாதிரியானது எல்லாமே மெட்டீரியலில் வரும். ஸோ அப்ட்ராக்ட் அப்படின்னும் போது அதாவது ஒரு ஃபீலு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீல், ஒரு ஃபீல் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிய, ஃபீல் அப்படின்னா அது வந்து உணர மட்டும்தான் முடியும், வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கு அப்புறம் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னா, சரி சரிடா, இங்கிலீஷ் வந்து நம்மளால் ஈஸியாக பேச முடியும், ஓகே, ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும், பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல், ஓகேங்களா? அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அது உங்களால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ
அதுவும் இல்லாம ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா அந்த ஒரு ஃபீல் அப்படின்றது அது உங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஆங்கர், ஜெலஸ், ஹானஸ்டி, ப்ரைட், ஹாப்பினஸ், சேட்னஸ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கும். அதாவது ஆங்கர் அப்படின்னா கோபம், ஜெலஸ் அப்படின்னா பொறாமை, ஹானஸ்டி அப்படின்னா உண்மை, ப்ரைடு அப்படின்னா ரொம்பவே வந்து அப்படி கர்வமாக ரொம்ப ப்ரைடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஹாப்பினஸ்னால் சந்தோஷம், சேட்னஸ்னால் வருத்தம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் மட்டும்தான் உணர முடியும், அண்ட் நம்மளால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ண முடியும், அண்ட் நம்மளால் மட்டும்தான் அது எல்லாமே அனுபவிக்க முடியும். ஸோ அந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே தான் இருக்கும், சேட்னஸ் அப்படின்னாலும் உங்களுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால் மட்டும்தான், அதாவது பர்டிகுலர் பீப்புளால் மட்டும்தான் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸு அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அப்படின்றது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் நவுன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள். ப்ராப்பர் நவுன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, அதாவது பர்டிகுலராக வந்து ஒருத்தங்களோட நேம் இல்லை பிளேஸ் இல்லை ஏதாவது பர்டிகுலராக வந்து சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுன். இப்போ காமன் நவுன்னா என்னன்னு பாருங்கள். காமன் நவுன்னா என்ன, ஒரு ஜென்ரலாக ஓவராலாக வந்து சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் நவுன். சரி, கலெக்டிவ் நவுன்னா என்னன்னு பாருங்கள். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா குரூப்பாக இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சிங்கிள் வேர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் நவுன்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்து உயிர் இல்லாதது, அதுக்கு உணர்வு எதுவுமே வந்து கிடையாது, உயிர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை தான் நெக்ஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் நவுன் கீழே வரும். ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீலிங்ஸ், ஒரு ஃபீல் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உணரக்கூடியது, அது வந்து பர்டிகுலராக நம்மளால் மட்டும்தான் உணர முடியும், மற்றவங்களாலலாம் அதை ஃபீல் பண்ண முடியாத ஒரு ஃபீல், தனித்தனியாக ஒருத்தர் ஒருத்தருக்கும் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ இப்போ சிம்பிளாக நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பர் நவுன் கீழே என்னென்ன வருது பாருங்கள். சந்தீப், பிரியா, ஜுனைத், அசாம். காமன் நவுன் கீழே பாருங்கள், பாய், கேர்ள், மேன், ஸ்ட்ரீட். கலெக்டிவ் நவுன் கீழே பாருங்கள், கிளாஸ், ஸ்கூல், ஆர்மி, ஃபேமிலி. மெட்டீரியல் நவுன் கீழே, கோல்ட், வுட், கிளே, காட்டன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கீழே, பியூட்டி, லக், சேரிட்டி, சைல்டுஹுட், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்ம குவெஷ்சன்ஸ்க்கு வந்து போயிடலாம் பாருங்கள். பிக் அவுட் தி வேர்ட்ஸ் ஃப்ரம் தி லிஸ்ட் அண்ட் புட் தேம் அப்ரோப்ரியேட்லி இன் தி டேபிள். அதாவது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த புரிஞ்சதை வச்சு உங்களால் வந்து இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியுதா அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறத வச்சு உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து போடுங்க. ஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து லேர்ன் பண்ண முடியும் லைஃப்பில். ஸோ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஆன்சர்ஸ் போட தான் போகிறேன். பட் இதை வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுலேருந்து தெரிஞ்ச வரைக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இது இது இந்த ஒரு நவுனு கீழே வந்து வரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருக்கிறத வச்சு கண்டிப்பாக வந்து அதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த தயக்கமும் வந்து வேணாம். ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் வந்து போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆன்சர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து ஒரு இந்த ஒரு வீடியோ ஃபினிஷிங் டைமில் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி. ஸோ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சது வச்சு உங்களால் தாராளமாக வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எந்தெந்த நவுன் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ வேர்ட்ஸ் மட்டும் நான் வந்து படிச்சிடுறேன் லாஸ்ட் டைமாக. டேவிட், மதுரை, பேரட், ஹாப்பினஸ், புக், தாட்,
ग्रीन टाइगर ट्रिची कंप्यूटर नारायणन फैन सिस्टर कलाम वुमन पेंसिल भारती प्रॉब्लम ब्रदर मुंबई स्वैन एलिफेंट विजय सॉल्यूशन सक्सेस स्कूल कॉन्वेंट ओके எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்கிறதே நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பிரித்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, லைஃப்பில் இப்படி தான் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா. ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ ஃபினிஷ் ஆகுது. பாய்.